நம்முடைய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2021 டிசம்பர் 7 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகிய ஆந்திர கரை நெருங்கி ஒடிசா கரை மீது ஏறி ஒடிசா கரையோரமாகவே பயணித்து மேற்கு வங்கம் நுழைந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து காற்று சுழற்சியாக வங்கதேசம் வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த தடை ஏற்படுத்திய வடகிழக்கு பருவ காற்றுக்கு தடை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு திசை மாற்றிய நிகழ்வு செயலெடுக்கிற காரணத்தினால தற்பொழுது மழை பொழிவானது ஒடிசா கடலோரத்திற்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கொடுத்து வருகிறது. வங்கதேச நாட்டிற்கும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும், அதாவது குறிப்பாக அருணாச்சல பிரதேசம், அசாம் மற்றும் மேகாலயா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சிறந்த மழையை கொடுத்து வருகிறது. குளிருடன் இணைந்த மழை, பனிப்பொழிவுடன் இணைந்த மழை கொடுத்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன மழை நேற்று வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் எட்டி பெய்தது. இன்றைக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு மட்டும், குறிப்பாக விருதுநகர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், கொடைக்கானல் மலைப்பகுதிக்கும், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு வெப்பசலன மழை கிடைக்கும். மாலை இரவு வடகிழக்கு காற்று வந்து வெப்பத்தால் லேசான காற்றை வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி கடத்தி கொண்டு போய் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு 7ஆம் தேதி மாலை இரவு, 8ஆம் தேதியிலிருந்து மெல்ல வடகிழக்கு காற்று திரும்ப தொடங்கினோம். கிழக்கு காற்று ஏற்கனவே குவிந்திருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சியோட மேலடுக்கு சுழற்சி தெற்கு நோக்கி அதாவது கலைந்து நகரும் வரும் என்பதனால் மழை பொழிவானது வடக்கிலிருந்தே மேற்கு வங்கம் மீண்டும் மழை தொடங்கும் லேசாக மிதமாக. ஒடிசாவுக்கு கடலோரத்துக்கும் மழை தொடங்கும் லேசாக மிதமாக, ஒரு நாள் மட்டும் மீண்டும் ஒரு மழை. ஆந்திர கரையோரம் மழை கொடுக்கும். பிறகு தமிழகத்திற்கு வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து விட்டு மழை எல்லா நாள்லையுமே இருக்கும். சுமத்ரா தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகி இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து குமரி கடலுக்கு தெற்கு புறமாக வந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால கிழக்கு வடகிழக்கு காற்று நுழைந்து ஆந்திர பகுதி, ஆந்திர கரையோரம் முதல் தமிழக கரையோரம் வரை கன்னியாகுமரி வரைக்குமே மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. படிப்படியாக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் கொடுக்கும். ஆக வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து இல்லாமல் இருக்கக்கூடிய வடகிழக்கு காற்று தொடங்கி, நின்று போயிருக்கக்கூடிய வடகிழக்கு காற்று தொடங்கி மழை பொழிவை தென்னிந்தியாவிற்கே, அதாவது குறிப்பாக தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, தமிழகம், கேரளா, புதுச்சேரி, மாகே, ஏனாம், காரைக்கால், இலங்கை என்று மழை பொழிவை வரக்கூடிய 8ஆம் தேதி நாளையிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இந்த நிகழ்வால் மழை கொடுக்கும். 15ஆம் தேதி அடுத்த நிகழ்வு நெருங்கி வர இருக்கிறது. 15, 16, 17, 18, 19, 20 தேதிகளில் அது இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் வந்து அமைந்து இலங்கைக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. 16, 17, 18, 19 தேதிகளில் அது தீவிரமடைந்து இலங்கை கடந்து தென் தமிழகமா அல்லது அதோடய தீவிரத்தன்மை எப்படி இருக்கும், எங்கே கரை கிடக்கும் என்பதெல்லாம் ஆய்வில் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாநில அறிக்கையில் இணைந்திருங்கள். அது எங்கே கரை கடந்தாலும் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் வகையில் தான் அமையும். தமிழகம், கேரளா, புதுச்சேரி, மாகே, ஏனாம், காரைக்கால், தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகா எல்லாமே மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய இன்று வெப்பசலன மழைக்கு அடுத்தபடியாக நாளையிலிருந்து வெப்பசலன மழை தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் நாளையிலிருந்து வடகிழக்கு காற்று 8ஆம் தேதி வரை, 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிரமடைந்து இலங்கை கரை கடக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக இம்மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 20 வரை நிகழ்வு மழை பொழிவு, 22 வரை நீடிக்க வாய்ப்பு, 23, 24, 25 இடைவெளி, 26ஆம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாகி, 27, 28, 29, 30, 31 ஜனவரி 1, 2 தேதிகளில் தமிழகத்திற்கு மீண்டும் அடுத்த சுற்று மழையை கொடுக்க இருக்கிறது. அதுவும் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளுக்கு மழை கொடுக்கும். அடுத்தபடியாக ஜனவரியில் 3 நிகழ்வு, ஒன்று காற்றழுத்த தாழ்வு நிலை, இன்னொன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி, மற்றொன்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என
வரக்கூடிய ஜனவரி 25ஆம் தேதி வரை மழைப்பொழிவு இருக்கிறது. இடையிடையே இடைவெளியும் இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கும். நிகழ்வு உருவாகி நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுத்து விலகி செல்லும். எல்லா நாட்களும் அதில் அடங்கும். ஆகவே நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. நிரம்பாத ஏரி குளங்களெல்லாம் நிரம்பும் கண்டிப்பாக. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்ன நிரம்பாத ஏரி குளங்கள், மழைப்பொழிவு சிறப்பாகவே இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தொடர்ந்து வானிலைகள் இணைந்திருந்து திட்டமிடுதல் மிக மிக அவசியம். நம்முடைய வானிலைக்கு பிற விவசாயிகளுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவரையும் நம்முடைய வானிலைக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அவர்களையும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கும் உதவியாக இருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.